சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது லீவர் பொண்ணுன்ற விஷயம் அவங்களுடைய ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். ஏழு நாளுக்கு அப்புறம் அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி ஈச்சங்க அவங்கள மிரட்டி இருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல லீவோட அம்மாவை போய் மீட் பண்ணி மேரேஜ் டாபிக் பத்தி பேசலாம்னு சொல்லி ஈச்சங்களுடைய அம்மா போயிருப்பாங்க. அப்பதான் தெரிய வந்திருக்கும் அது வேற யாரும் இல்லை, உங்களுக்கு பிடிக்காத ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். அங்க ஆபீஸ்ல நம்ம ஈச்சங் ரேஸ் நடக்கக்கூடிய டிராக்கு நம்ம லீயை கூப்பிட்டு போய் அங்க கார் ரேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க எப்படி இந்த மேட்ச்ல வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி இவங்க வின் பண்றோம். சரி, நான் உனக்காக இன்னொரு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டேக் ஆன் மேட்ச்க்காக போயிருக்காங்க. இத பத்தி நம்ம லீக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல, அவங்க பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. மேட்ச்ல நம்ம தோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க எதாவது தூக்கி போட்டு அடிச்சிட போறோம் அப்படின்னு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி டிலே பண்ணிட்டே இருக்காங்க. ஈச்சங்க்கு தான் பறவைங்களெல்லாம் பார்த்தா அலர்ஜி இல்ல, இதையே ஒரு காரணமாக்கி அவனை வின் பண்றதுக்காக ஒரு சேவர் எடுத்துட்டு வந்து அவனை பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியும் ஆபீஸ்ல வர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்க இருக்க கோவர்க்கர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, என்னால வேற எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஈச்சங் சரி இப்ப நீ கார்ல ஏறு, நானே உன் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன், அதுக்குன்னு உன் மேல நான் கேரிங்கா இருக்க நினைச்சிடாத, பிராக்டிஸ் பண்றதுக்காக தந்திருந்த டேக்வாண்டோ ட்ரெஸ் போட்டுட்டு நீ ரோடு ஃபுல்லா ஓடி இருக்க, அதை போய் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்றேன், அப்பதான் நம்ம லீக்கே தெரியுது. இப்படி ஒரு வழியா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நம்ம லீவ் வீட்டுக்கு போனா அவங்க உள்ள என்டர் ஆனதும் ஈச்சங்குடைய அம்மா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என் பையன் ஈச்சங்க உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, லீக்கு தான் ஈச்சங்க காலேஜ் டைம்ல இருந்தே பிடிக்குமே, அவங்களும் அம்மான்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு கடுப்பான லீயோடைய அம்மா அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போனதும் லீயை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே அந்த ஈச்சங்குடைய அம்மாவை பிடிக்காது, இப்ப அவங்களே இந்த இடத்துக்கு வந்து எனக்கு கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு போறாங்க, எல்லாமே உன்னாலதான், உன் லைஃப்ல நீ ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும்னு ஆசைப்பட்ட, அதுக்காக தானே நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணேன், இப்ப உனக்கு ஈச்சங்க பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை வர சொல்லி எனக்கு ஷாக் தர, இப்படி எல்லாம் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி சோகமா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈச்சங்குடைய அம்மா டாங் கிட்ட அவங்களுடைய பிளான் சொல்லிட்டு இருக்காங்க. லீயோடைய அம்மாவுக்கு கண்டிப்பா நான் நேத்து பேசிட்டு வந்த மேரேஜ் டாபிக் பிடிக்கவே பிடிக்காது, ஆனா கண்டிப்பா என்னால உங்களை நம்ம வீட்டுக்கு வர வைக்க முடியும், இப்படி எல்லாம் ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிட்டு லீயோடைய அம்மாக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒன்னும் ஏன் அளவுக்கு ரிச் இல்ல அது எனக்கு தெரியும், இங்க எல்லாருமே ஃபேமிலி ரெடி ஆகி என்னுடைய வீட்டுக்கு வாங்க, நம்ம எல்லாருமே நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இப்படி அவங்க பேசி முடிச்சுட்டு போனை கட் பண்ணதும் லீயோடைய அம்மா கடுப்பாயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போய் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, உங்க கிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லியான கோட் சூட் எடுத்து போட்டுடுவாங்கன்னு சொல்லி அவரை மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இங்க வந்துட்டாங்களா, அதே மாதிரி ஈச்சங் கிட்டயும் ஒரு சின்ன பொய் சொல்லி அவனையும் வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து மேரேஜ் டாபிக் பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஈச்சங்க்கு ஒண்ணும் புரியல, என்னுடைய விருப்பம் இல்லாம நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் இங்க இருந்து போறேன், அவனை பேசவும் விட மாட்டாங்க, அங்க இருந்து எழுந்து வெளியே போகவும் விட மாட்டாங்க, அவன் தொல்லை தாங்க முடியாம டாங்க கிளாஸ்ல லைட்டா ட்ரிங்க் எடுத்து அவனை கலந்து கொடுத்துறாங்க. ட்ரிங்க் பண்ண அப்புறம் தான் கொஞ்சம் அமைதியாவே இருக்கான். டாங்க அவன ரூம்ல விட்டுட்டு வரதுக்காக போகும்போது நம்ம லீ கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுறாங்க. அவ வேற ட்ரிங்க் பண்ணிட்டு என்ன பண்றான்னு தெரியாம லீ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்க அந்த வேலையை மொத்த குடும்பமும் வந்து பாத்துறது, அதுக்கப்புறம் வேற வழி இல்ல. ஈச்சங்குடைய அம்மா பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரியே அவனுடைய பையனுக்கும் லீக்கும் மேரேஜ் பண்ணலான்ற முடிவுக்கே வந்துடுறாங்க. இப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்கிறதுனால நம்ம லீக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் டைம்ல நடந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய அம்மா கிட்ட தைரியமா சொல்லிடுறாங்க. இப்ப யூனிவர்சிட்டியில படிக்கும் போதுல இருந்து ஈச்சங்க பிடிக்கும், நான் ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும்னு ஆசைப்பட்டது, இவ்வளவு கஷ்டப்பட்டு கெட்ட பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு அவனுடைய ஆபீஸ்க்கு போனதுக்கு கூட ஈச்சங்க தான் காரணம். லீ இவ்வளவு பேசுறதுனால அவனுடைய அம்மாவும் மேரேஜ் டாபிக் சரின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லியிருந்தாலும் நம்ம ஈச்சங்க நேத்து நடந்ததெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நேத்து தூங்கின மயக்கத்துல இருந்து அவன் இப்பதான் எழுந்திருக்கிறான். இவனுக்காக கோட் சூட் எல்லாம் வேக வேகமா எடுத்துட்டு வந்து தந்து உனக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்னு கேட்க, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு எதுவும் புரியல, ஈவினிங்க்கும் டாங்க்கும் மேரேஜ் நடக்க போகுதா, இப்ப எங்களுக்கு ஒண்ணு மேரேஜ் இல்ல உனக்கு தான் நடக்க போகுது, நேத்து நீ ட்ரிங்க் பண்ணிட்டு லீயோட அப்பா அம்மா முன்னாடி கிஸ் பண்ணிட்டேன். இவனும் யோசிக்க ஆரம்பிச்சிடறான், ஆமா நேத்து ஆனா நான் ட்ரிங்க் பண்ணவே இல்ல, நான் பக்கத்துல ஏதோ ஒரு ஜூஸ் இருக்குன்னு நம்பி எடுத்து குடிச்சிட்டேன்னு சொல்றான். என்ன இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுடைய விருப்பமே இல்லாம நான் எப்படி அவளை மேரேஜ் பண்ண முடியும், அந்த பொண்ணு லீ மேரேஜ்க்கு எப்பவும் சரின்னு சொல்லிட்டான். கடுப்பான ஈச்சங் நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போய் லீய தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நான் யாரு என்னன்னு கூட உனக்கு சரியா தெரியாது, நேத்து நம்ம பேரண்ட்ஸ் பேசிட்டு இருந்த அந்த விஷயத்துக்காக நீ மேரேஜ்க்கு சரின்னு சொல்லிட்டியா, ஒரு வேலை இப்படி எல்லாம் நடந்தா நான் உன வேலையை விட்டு தூக்க மாட்டேன்னு பிளான் பண்ணிட்டியா என்ன, அவன் பேசுறதெல்லாம் கேட்டு லீ ரொம்பவே சோகமாயிடுறாங்க. இவனும் சாரி கேட்டுறான், என்னால கண்டிப்பா உன மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது, நேத்து நான் ட்ரிங்க் பண்ணதுனால ஏதாவது தப்பா நடந்திருந்தா அதுக்காக சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுறான். கரெக்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே உன மீட் பண்றதுக்காக உன்னுடைய அப்பா வந்திருக்காரு, நான் உங்ககிட்ட நிறைய டைம் பேசி பாத்துட்டேன், இப்ப வரைக்கும் மேரேஜ் பண்ற விஷயத்துக்கு நீ சரின்னு சொல்ற மாதிரி தெரியல, உனக்கு நான் தந்த சான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப நீ மட்டும் அந்த பொண்ண மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னா ஆபீஸ விட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். இப்ப ஈச்சங்கால உன்னுடைய அப்பா கிட்ட சரின்னு சொல்ல முடியல, தனியா போய்
நம்ம லியா மீட் பண்ணி மேல இருந்து ஸ்விமிங் பூல்ல குதிக்க சொல்றோம். இதான் ஜாப்க்காக மட்டும் என்ன மேரேஜ் பண்ணல இல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கனா நீங்க இருந்து ஜம்ப் பண்ணலாம். அவனும் திரும்பி நின்னு லீ இத பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க ஜம்ப் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கூட தெரியல. அதனால இவனும் ஜம்ப் பண்ணி அவங்களை தண்ணியில இருந்து வெளியே எடுத்துட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சரி உண்மையா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதுக்காக தான் நீ மேரேஜ்க்கு சரின்னு சொல்லிருக்க அதையும் நான் நம்புறேன். எப்பவும் போல நம்ம நிறைய சைனீஸ் டிராமாஸ்ல பாக்குறது தான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். வீட்ல கம்பல் பண்றாங்க இதுக்கு மேல என்னால வேணாம்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் கூட நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரியா இல்லைன்னு வை. ரெண்டு பேர்ல யார் வேணும்னாலும் டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா பிரிஞ்சு போயிடலாம். ரெண்டாவது விஷயம் எனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும் அதுல நீ தலையிடக்கூடாது. நானும் உன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி மூணாவது இந்த விஷயத்தை பத்தி வேற யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணாத. உனக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு கேட்க நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு போதும். ஆனா ஆபீஸ்ல வேலையை விட்டு மட்டும் நான் தூக்க மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிடுங்க. ரெண்டு பேருமே எங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்து மேரேஜும் பண்ணிடுறாங்க. ரெண்டு ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு பிளான் பண்ண நம்ம ஈச்சாங்க. இல்லன்னா நான் இப்ப ஆபீஸ்க்கு போயாகணும் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கோம். என்ன இல்ல லீ இப்ப நம்ம வீட்டுக்கு தான் வர போறோம். அவருடைய திங்ஸ் எல்லாம் போய் நீ தான் எடுத்துட்டு வரணும். அவனுடைய அப்பாவை முறைச்சு பார்த்ததும் சரி சரி ஆபீஸ்க்கு நான் போகல நான் லீக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூட கார்ல அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா நம்ம லீக்கு ஈவினிங் கிட்ட இருந்து கால் வருது. நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வருவியா இல்ல ஈச்சாங்க இங்க இருந்து அனுப்ப போறானு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே நான் உனக்காக நிறைய இடத்துல ஜாப்க்காக சொல்லி வச்சிருக்கேன். நம்ம லீயால எதுவும் பேச முடியல. ஈச்சாங்க இதெல்லாம் கேட்டதும் என்னதான் நடந்துட்டு இருக்கு. காலேஜ் படிக்கும் போது கூட அவனுடைய ரோல் மாடல் உனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் ஈவினிங் தானே. உன் வீட்டுக்கு போன அப்புறம் நான் எந்த திங்ஸையும் பேக் பண்ண மாட்டேன். நீயே எல்லாத்தையும் ரெடி பண்ண. கடைசியில லீ அவனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஜேன் வீட்ல இருந்து இவனுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவனுடைய வீட்டுக்கு இப்ப போக வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஈச்சாங்க லேட் நைட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம லீ லைட்ஸ் அது இதுன்னு சொல்லி எதையும் ஆன் பண்ணாம இருக்காங்க. என்னுடைய பெர்மிஷன் இல்லாம எதையும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக லைட்ஸையும் ஆன் பண்ணாம இருப்பேன். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஸ்டே பண்றதுனால ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றாங்க. ஈச்சாங்கால நிம்மதியா ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல. ஏன்னா இப்பதான் நம்ம லீ பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த வீட்டுல என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் போட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். சத்தம் போட்டு பேசுறது, 11 மணிக்கு அப்புறம் லேட்டா வீட்டுக்கு வர்றது, அடிக்கடி சண்டை போடுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு டாபிக் இருக்க கூடாது. ரெண்டு பேருமே ஆபீஸ்க்கு ஒன்னதான் போறாங்க. ஆனா யாருமே கவனிக்காத மாதிரி தூரமா காரை நிறுத்திட்டு அவங்களை ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்பிடுறான். லீ ஆபீஸ விட்டு தூக்கல அவங்க மறுபடியும் வந்துட்டாங்கன்னு சொல்லி கோஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இவங்க அவங்களை கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்கான். எப்படி இதெல்லாம் நடந்தது? ஏன்னா ஈச்சாங்க எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருந்தான். இப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆகி இருக்குன்ற விஷயத்த சொல்ல முடியாததுனால நம்ம லீ ஒரு பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஈச்சாங்க அப்புறம் என்னுடைய பேரண்ட்ஸ், நாங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஹெல்ப் பண்ணதுனாலதான் மறுபடியும் அந்த ஜாப கண்டினியூ பண்றேன்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மேரேஜ் ஆகிடுச்சுன்ற விஷயத்த சீக்கிரட் அவர் சொன்னா ஈச்சாங்காக ஏதாவது ஃபுட் எடுத்துட்டு போய் தரேன்னு சொல்லிட்டு நம்ம லீ அடிக்கடி அவனை பாக்குறதுக்காக போறாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்ன்ற விஷயத்துல எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த டிஷ் அவன் சாப்பிடணுமா வேணாமான்றதுக்காக ரெண்டு பேருமே ஒரு சின்ன கேம் பிளே பண்றாங்க. ஈச்சாங்க அதை வின் பண்றான். ஆனா லீ பாக்காததுனால அவன் தோத்துட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிடுறான். இப்ப நான் தான் வின் பண்ணிருக்கேன், அதனால நீங்க அந்த டிஷ் சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சது வேற எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்காக அதெல்லாம் ரெடி பண்றேன். லீ ஃபுட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஈச்சாங்க எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு எனக்கு ஃபயர் ஒர்க்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா சிட்டிக்குள்ள அப்படி பண்றது இல்லீகல். அவங்க கேபினுக்கு போய் உட்கார்ந்தது நம்ம லீ ஃபயர் ஒர்க்ஸ்க்கான வீடியோ இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவன் பாக்கணும்ன்றதுக்காக சென்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஈச்சாங்க அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம லீ அவனுடைய கோஒர்க்கர்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க டீம்ல கண்ணாடி போட்டு ஒரு பர்சன் இருக்கான் இல்லையா, இவனுடைய பேர் தான் ஹேன். எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவளை லவ் பண்றேன்னு சொன்னதும் அவனும் சரின்னு சொல்லிட்டான். அதை நம்ம முன்னாடியே பாத்துருப்போம். ஒரு லைவ் ஸ்ட்ரீமர், அவங்களை பத்தி இப்ப இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த மொத்த டீமும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க சாப்பிடறதுக்காக. லீ அங்கதான் போயிருக்காங்கன்னு தெரிய வந்ததும் நம்ம ஈச்சாங்க ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான், நீ சாப்பிட்டு முடிச்சிட்டா சீக்கிரமா அங்க இருந்து வந்துரு, அதே மாதிரி எனக்கு ஃபுட் வாங்கிட்டு வா. என்ன மெசேஜ் பண்றதுன்னு சொல்லி என்னமோ பண்ணிட்டு இருக்கான். லீ கிட்ட இருந்து ரிப்ளை வரலன்னு தெரிஞ்சதும் அவனுடைய அம்மா கால் பண்ணி பேசினா அவங்க ஒரு ஐடியாவை தராங்க. நீ தானே அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிருக்க, நீ டைரக்டா போய் லீயை மீட் பண்ணி நீ அவளை அங்க இருந்து கூப்பிட்டு வா. சரி, இவனும் போய் பார்க்கும்போது ஈமே கூட லீ நடந்து வந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு இவனை கடுப்பாகிடுது. லீயுடைய சேஃப்டிக்காக தான் அவன் கூட வந்துட்டு இருக்கான், அதெல்லாம் எனக்கு புரியாது இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து கார்ல கூப்பிட்டு போகும்போது என்ன ஃபுட் இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட ட்ரை பண்றான். ஆனா லீ அவனுக்கு தரமாட்டாங்க. வீட்டுக்கு போன பிறகு கூட ரெண்டு பேருமே ஈவினிங் டாபிக் வச்சு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப அந்த ஹேனை காட்டுறாங்க. அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அவனை கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆப்போனன்ட் நிறைய பேர் என்ன சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, இப்ப நடக்க போற அந்த மேட்ச்ல எனக்கு பதிலா நீ பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மேட்ச வின் பண்ணணும் அப்படின்னு. ஹேன் முடியாதுன்னு சொல்றான். ஆனா அவங்க கம்பல் பண்ணதுனால நைட்டு ஃபுல்லா சரியா தூங்காம கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈச்சாங்க அவனுடைய அம்மா வீட்டுக்கு வர சொல்லிட்டு போட்டோ ஷூட்ல எடுக்கிறதுக்காக வெட்டிங் காஸ்டியூம் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. லீ அப்பதான் ஸ்லோ மோஷன்ல ஸ்டெப்ஸ்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்படியே தடுக்கி விடற மாதிரி போயிடுறாங்க. அப்ப ஈச்சாங்க தான் வந்து அவங்களை பிடிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப லீ போட்டிருக்க அந்த வெட்டிங் டிரஸ் இப்படி ரொம்ப சிம்பிளா நடந்துட்டு இருக்கக்கூடிய போட்டோ ஷூட்ல நம்ம ஈச்சாங்க பிடிக்கவே இல்ல. அவன் கேம் டிசைன் பண்ற கம்பெனி தானே வச்சிருக்கான், அதனால அதுக்கேத்த மாதிரியே செட்லாம் போட்டு போட்டோ ஷூட்ல நடந்துட்டு இருக்கு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவன் ரூம்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அப்ப லீ வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரிஜினல் போட்டோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து எது பெஸ்டான போட்டோஸ்ன்னு சொல்லி ஒன்னொன்னா செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீக் எது பிடிச்சிருக்கோ அது இவனுக்கு பிடிக்கல, இவனுக்கு பிடிச்ச போட்டோ நம்ம லீக்கு பிடிக்கும்
மாட்டேது. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம லீ பிரேக்ஃபாஸ்ட்ல ரெடி பண்ணிட்டு வேற ஒரு டிஷ் ரெடி பண்றாங்க. இத பார்த்ததும் ஈச் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை நமக்காக தான் பண்றா போல இருக்கு. ஆபீஸ்ல போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து போக ஆரம்பிக்கறாங்க. அர்ஜென்ட்டா ஏதோ ஒரு கேம் டிசைன் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கான வேலையை பாக்குறது விட்டுட்டு ஹேண்ட் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த வர்க்க நேத்து தந்தது. இப்படி அவளுடைய கோவர்க்கர்ஸ் கேட்டதும் பயத்துல நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லி போய் சொல்லிடுறோம். இந்த கேமுக்காக ஸ்பான்சர் பண்ண போறவங்க எல்லாரும் வர போறாங்கன்னு சொல்லி பதறி போய் எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஈச்சன் லீ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த டிஷ் இன்னும் நமக்கு வரவே இல்ல. அத பத்தி பேசலாம்னு போகும்போதுதான் அவங்களுக்கே தெரியுது, அந்த டிஷ் லீ ரெடி பண்ணது இவனுக்காக இல்ல ஈமிங்காக. இவன் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு ஈமிங் அதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்பான்சர் வந்து இவங்களுடைய கேம் செக் பண்ணி பாக்கும்போதுதான் ஏதோ ஒரு பாட்ல சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அத சரியா ஒர்க் பண்ணாம விட்டது வேற யாரும் இல்ல, ஹேண்ட் தான். இந்த கேம் சரியா கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் இதை கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் ஆபீஸ்ல நடந்தது இல்ல. ஹேண்ட் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சதும் நம்ம ஈச்சாங்க அவன வேலையை விட்டு தூக்கிடுறான். அவன் அங்க இருந்து போனதும் கோவர்க்கர்ஸ் எல்லாம் ஹேங் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு முன்னாடியே தந்த ஒர்க் தானே இது, அதை நீ முடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க அவன் உண்மையை சொல்லிடுறான். நேத்து நைட்டு ஃபுல்லான சரியா தூங்க அவன் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்டுக்காக நான் ஆன்லைன்ல கேம் விளையாடிட்டு இருந்தேன். நான் அதை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணலன்னு நினைச்சேன், ஆனா சீக்கிரமே ஸ்பான்சர் வந்துட்டாரு. இப்ப ஹேங்க்கும் அவனுடைய கோவர்க்கர்ஸ்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால எல்லாருமே லீ கிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஈச்சாங் கிட்ட அவன வேலையை விட்டு தூக்காம இருக்கிறதுக்காக நீ போய் பேசிப்பாரு. ஒருவேளை நீ சொல்றதை ஈச்சாங் கேட்கலான்னு சொல்ல ஹேங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம லீ போய் அவனை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் கடுப்பாயிடுறான். நீ என்ன அந்த ஹேங்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க வந்திருக்க, இந்த ஆபீஸ்ல உனக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுன்ற விஷயத்துக்காக நீ சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் என்னால சரின்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் லைஃப்ல ஒன்னா இருப்போமான் கூட தெரியாது. இவன் பேசுறதெல்லாம் கேட்டு லீ ரொம்ப அப்செட் ஆகி தனியா ஒரு இடத்துல போய் எழுதிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப ஈவினிங் தான் அவங்க வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவன் ஏதாவது சொன்னானா? அவன் கோவப்பட்டு பேசிட்டான்றதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணாத அவன் அதெல்லாம் மறந்துடுவான். ஹேன் அவனுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாம இருந்தது எப்படி பார்த்தாலும் அவனுடைய மிஸ்டேக் தான். இப்பதான் நம்ம ஈச்சாங்க அவன் டேபிள்ல இருக்க ஃபைல செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்காக லீ தான் வச்சுட்டு போயிருக்காங்க. இங்க ஆபீஸ்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி டைமுக்கு சாப்பிட்டுருங்க அப்படின்னு கோவத்துல லீ கிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அவனே அவங்களை மீட் பண்றதுக்காக போறான். அவங்க ஈவினிங் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்த அப்புறமும் கூட இவன் போய் அவங்களை ஹக் பண்றான். என்ன இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ற லெவலுக்கு இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, நமக்கு தெரியாம ஏதாவது நடக்குதான்னு சொல்லி போய் அவன் டாங் கிட்ட கேட்கும் போது அவன் உண்மையை சொல்லிடுறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, ஆனா நீ வேற யாருக்கிட்ட இந்த விஷயத்தை போய் சொல்லாத, அதை சீக்கிரட்டா வச்சுக்கோ. நீ என்னுடைய பிரதர் மேரேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்க, நம்ம மேரேஜ் பத்தி எப்ப நீ வீட்டுல பேச போறன்னு சொல்லி கேட்க டாங் என்ன ரிப்ளை தர்றதுன்னு தெரியாம சைலண்டா இருந்து போயிடுறான். அங்க ஈச்சாங் இன்னும் நம்ம லீ கிட்ட கோவமா தான் பேசிட்டு இருக்கான். உனக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ உடனே போய் ஈமிங் கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவியா? நீதான் முன்னாடியே சொல்லிட்ட காலேஜ் படிக்கும் போதுல இருந்து உனக்கு ஈமிங் தான் ரொம்ப பிடிக்கும், அவன் தான் உனக்கு ரோல் மாடல் மாதிரி அப்படின்னு. இல்ல சும்மா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லி லீ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல லீ ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்குல்ல, இது என்னுடைய பர்சனல், நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.